இப்போ டிஎன்சி பண்ண என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டிஎன்சினா என்ன? இப்போ டிஎன்சி அப்படின்றது இந்த எண்டோமெட்ரியம்னு சொல்றதுல உள்ள இருக்க அந்த சுவர், அதை போய் ஸ்கிரேப் பண்ணிட்டு வெளியில வர்றதுதான் வந்து கியூரட்டாஜ். டிஎன்சி அப்படின்றது வந்து டைலட்டேஷன் அண்ட் கியூரட்டாஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். டைலட்டேஷன் அப்படின்னா எதை டைலேட் பண்ண போறோம்? இந்த கர்ப்பப்பையோட வாய் இருக்குது இல்லையா, அந்த கர்ப்பப்பையோட வாய இன்டர்னல் லாஸ் எக்ஸ்டர்னல் லாஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அது உள்ள வழியா போய் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள ஒரு கியூரட் மாதிரி உள்ள போட்டு இந்த சுவரை வந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்ததுதான் கியூரட்டாஜ். போய் உள்ள ஷேப் பண்ணிட்டு வருவோம். ஸோ இதுதான் வந்து கியூரட்டாஜ் பண்ணுவோம். அதை தான் எடுத்து நாங்கள் சாம்பிளிங் அனுப்புவோம். புரியுதுங்களா? ஸோ இது பண்றதுனால என்னென்ன பிரச்சனைங்க வரலாம் அப்படின்னா, யூஸ்வலா வந்து ரெண்டு மூணு விஷயம். ஃபர்ஸ்ட் அபார்ஷன் நடக்குது. இப்ப அபார்ஷன் நடந்துட்டு இப்ப மிஸ்ட் அபார்ஷன் ஆகுது, ஹார்ட் பீட் வந்துட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அது மிஸ்ட் அபார்ஷன் சொல்லுவோம். ஸோ சில கேசஸ் அந்த மாதிரி இருக்கும்போது உள்ளே ரீடெயின் ப்ராடக்ட்ஸ் தங்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, இல்ல பாப்பா வெளியில வரையாது ஒரு மெடிக்கல் டெர்மினேஷன் பண்ணும் போதே. ஸோ அப்போ இந்த மாதிரி டிஎன்சி பண்ண வேண்டிய சூழ்நிலை வரா. வெறும் டிஎன்சி பண்றதுக்கும் ஹிஸ்டோஸ்கோபிக் டிஎன்சி பண்றதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஹிஸ்டோஸ்கோப் போடும் போது உங்களுக்கு வந்து உள்ள வந்து பார்க்கலாம், நேர கண்ணில் தெரியலாம், உங்களுக்கு சாம்பிளிங் ஏதாவது உள்ள இருக்கா, உங்களுக்கு வந்து பிட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கான்றது. பிளைண்டா பண்றது தான் வந்து பிளைன் டிஎன்சி. ஸோ பிளைண்டா பண்ணும்போது ஜென்ரலாவே வந்து உங்களுக்கு யூட்ரஸ் பிரெக்னன்சி எப்போ ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், பர்ஃபரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. See, these are very rare nowadays, but these are, there are chances of perforation also. Apart from perforation, இப்ப DNC பண்ணா என்ன ஆகலாம் அப்படினா, உங்களுக்கு உள்ள போய் இந்த நெக் ஃபார்மேஷன் மாதிரி ஒரு சிண்ட்ரோம்ஸ் இருக்கு, அதாவது உங்களுக்கு அஷமேன் சிண்ட்ரோம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு, சைனகே ஃபார்மேஷன் வாய்ப்புகள் உண்டு. திருப்பி உங்களுக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்றதுக்கு சில பேருக்கு என்ன ஆகும், திருப்பி இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்க்கு போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி டிஎன்சி பண்ண பிறகு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வி ட்ரை டு அவாய்ட் டிஎன்சி இந்த ஃபர்ஸ்ட் காஸ் அன்லஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் இண்டிகேட்டட். அண்ட் டிஎன்சி வந்து எதனாலலாம் பண்ணலாம், இப்போ நான் சொன்ன மாதிரி அபார்ஷன் ஆச்சு கிளீன் பண்ணுறதுக்கு பண்ணுறது, இல்லை இப்போ எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப திக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு ரொம்ப தீட்டு போயிட்டே இருக்குது, எதனால் போகுதுன்னே தெரியல, அப்போ வந்து நாங்கள் ஸ்கேன் கண்டு அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் பார்ப்போம், அது ஜாஸ்தியாக இருந்தால் அதில் சாம்பிளிங் எடுத்து அனுப்புறது. ஸோ அதுதான் மெயின், இதுதான் மெயின் ரீசன்ஸ் ஃபார் டிஎன்சி. இப்போ நிறைய பெண்மணிகள் வந்து எனக்கு தீட்டு ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது, ஸோ எதனாலன்னு எனக்கு தெரியல டாக்டர், கொஞ்சம் என்னை எவாலுவேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஸ்கேனுக்கு தான் அனுப்புவோம், அப்புறம் ஹார்மோன் டெஸ்ட்டுக்கு பிளட் டெஸ்ட்டும் சேர்ந்து கொடுப்போம். இப்போ பிளட் டெஸ்ட் எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னும் போது ஸ்கேன் கன்ஃபார்ம் போது ஸ்கேனில் வந்து ஃபைப்ராய்டு கட்டிங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபைப்ராய்டு கட்டினால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றது கேட்பாங்க. சில பேருக்கு வந்து ஃபைப்ராய்டு கட்டி வந்து சைஸை பொறுத்து தான் வி ஹாவ் டு டிசைட் அது ப்ராப்ளம் கொடுக்குதா இல்லையா அப்படின்றது. இதே ஃபைப்ராய்டு கட்டி வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு 1 cm 2 cm இருக்குன்னா ஒன்றுமே பண்ண தேவை இருக்காது. பட் ஆனால் அது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, அதனால தான் வந்து உங்களுக்கு தீட்டு போயிட்டே இருக்குன்னா அப்போ அதை நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது வாய்ப்புகள் வரலாம். இதே ஃபைப்ராய்டு கட்டி வந்து ஒரு 5 cm மேலே இருக்குன்னா டெஃபினெட்டாக ரிமூவ் பண்ணுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்குது, ஏன்னா அப்போ வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் நம்மளுக்கு பயன் இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் அப்போ நம்ம அந்த ஃபைப்ராய்டு கட்டியை எடுக்க வேண்டியது வரலாம். இப்போ அதே வந்து ஃபேமிலியை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ண பிறகும் எனக்கு இந்த ஃபைப்ராய்டு கட்டி வளர்ந்துட்டே இருக்குது, ஸோ இது வளர்ந்துட்டே இருக்கிறதுனால எனக்கு தீட்டு ரொம்ப ஜாஸ்தியாகவே போயிட்டே இருக்குது, அதனால எனக்கு ரத்த சோகை வருது அப்படின்னா கர்ப்பப்பையே எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வரலாம். இப்போ நிறைய பேர் கேட்கலாம் இந்த ஃபைப்ராய்டு கட்டி வந்து எனக்கு கேன்சராக மாறுமா அப்படின்றது கேட்கலாம். மாறவே மாறாது. வெரி வெரி ரேர் சான்சஸ் ஆஃப் ஃபைப்ராய்டு டு சேஞ்ச் இன் டு கேன்சர். இதை தவிர்த்து வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், இப்போ ஃபைப்ராய்டு கட்டி வந்து ப்ரெக்னென்சியில் வளருமா அப்படின்றது கூட கேட்கலாம். சில பேருக்கு ஃபைப்ராய்டு கட்டி ப்ரெக்னென்சியில் வரும். அப்படி சப்போஸ் இருந்த ஃபைப்ராய்டு கட்டி என்ன ஆகும் அப்படின்னா அது வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா ப்ரெக்னென்சியில் யூட்ரஸ்க்கு பிளட் சப்ளை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அப்போ அந்த ஃபைப்ராய்டுக்கும் அந்த பிளட் சப்ளை ஆப்வியஸாக போகும், அது போகிறதுனால ஃபைப்ராய்டு கட்டி ரொம்ப பெருசாகும். இது வந்து நம்ம கர்ப்பப்பை வாய், அதாவது டெலிவரி பண்ணுற இடத்து வாய்க்கிட்ட இருந்தாலோ இல்லை வேற எங்கேயாவது பிரச்சனைகள் கொடுக்குற இடத்துல இருந்தாலோ நம்ம வந்து நார்மல் டெலிவரி பண்ணுறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி லோ. அதே நேரத்தில் சில பேருக்கு டவுட் வரும், இப்போ நான் சிசேரியன் பண்ணுறேன் அந்த நேரத்துலேயே வந்து நான் ஃபைப்ராய்டு கட்டி எடுத்துடலாமா அப்படின்றதுனா கேட்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் அஸ் வி ப்ரிஃபர் நாட் டு டூ தட், ஏன்னா அதை எடுக்கிறோம் அப்படின்னா ப்ளீடிங் ரொம்ப ஜாஸ்தியாக வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் வி வுடன்ட் அட்வைஸ் டு டூ இட் இன் த சேம் செட்டிங் இட்செல்ஃப்.